வெரி வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஸ்கூல், இனி வந்து 2 weeks ஸ்கூல் ஹாலிடே கிறிஸ்மஸுக்காண்டி. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ போடையில நான் கிறிஸ்மஸுக்கு டீச்சருக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கினேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே இந்த பேக்கில் வச்சுருக்கிறேன். சாக்லேட்டு கார்ட் எல்லாத்தையும் கார்ட்டில் வந்து டீச்சர்கிட்ட பேர் எல்லாம் எழுதி போட்டு இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆகிட்டு டீச்சருக்கு கொண்டே கொடுக்கணும். இப்போ வந்து சுஜானாக்கு இன்றைக்கு மார்னிங் வந்து நான் கேக் தான் கொடுக்க போகிறேன். கேக்கும் நான் ஒரு டீயும் போட்டு கொடுத்து இன்றைக்கு சிம்பிளாக அனுப்ப போகிறேன். இப்போ நான் வெளியில் இறங்கிட்டு இந்த வீடியோவை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பக்கம் வாங்கம்மா, இஞ்சல வாங்க, இந்த பக்கம் வாங்க, ஓடியங்க. எங்க வருது? வாங்க, டைம் ஆகுது, வந்து கார்ல இருங்க. வாங்க அம்மா, டோர் திறந்து வர நோடியங்க. சார் அவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு லனசியா தமிழ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து மார்னிங் கொண்டே சுஜானாவே ஸ்கூலில் விட்டாச்சு. விட்டுட்டு வந்து நான் காருக்குள்ளே இருக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே வந்து எப்படி என்னுடைய நாள் போகுதுன்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். நீங்களும் வாங்க, எப்படி இந்த நாள் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்துட்டு நான் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இதுக்கு பிறகு நான் வந்து பருப்பை கழுவி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டு பருப்பை வச்சிருக்கிறேன். நான் எப்போவுமே பருப்பு கொஞ்சம் அவிஞ்சு வர விட்டு தான் இதுக்குள்ள பச்சை அதெல்லாம் போடுவேன். இப்போ வந்து நான் இதில் பாஸ்மதி ரைஸ் வச்சுக்கிறேன். இப்போ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட முக்காப்பதான் அவிஞ்சுன்னு வந்துட்டுது. இஞ்சால வந்து பருப்பு அவிஞ்சுன்னு இருக்கு. ஏன் நான் பச்சை மிளகாலாம் அப்போ போடையிலேன்னு சொன்னால், இப்போ பாருங்க, இந்த பருப்பு தனியாக தான் அவிஞ்சு ஒன்று இருந்தது. இந்த பருப்புக்கு மேலே இவ்வளோ நூறாக வருதுண்டு. நான் இந்த நுரையை வந்து எப்போவுமே எடுத்துடுவேன். கொஞ்சம் அடுப்பில் அந்த பருப்பு வந்து சூடு கொஞ்சம் ஒரு சொட்டு அவிஞ்சு ஒன்று வரையே இந்த நுரை வெளியில் வந்துடும். அது இந்த நுரையை நீங்கள் வெளியில் எடுத்து ஊற்றிடுங்க. நாங்கள் பருப்பு கழுவின பிறகு கொஞ்சம் டஸ்ட் எதுவுமே இருந்ததுன்னு சொன்னால் அது இந்த நுரியோட வந்துடும். அதோட இந்த நுரி எடுத்தோம்னா பருப்பு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஒரு பாதி வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். இதில் 3-4 உள்ளிப்பள்ளம் பட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பருப்பு கொஞ்சம் முக்காப்பதம் அவிஞ்சு ஒன்று வந்துட்டு, இதுக்குள்ளே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மஞ்சள் போடுறேன். மஞ்சளை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு கறி வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு இப்போ நான் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்தாலும் அதையும் இதுக்குள்ளே போடுவோம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க. நான் இப்போ கருவேப்பிலை இல்லை, நான் தான் வாங்கணும். இதில் வந்து உள்ளிப்பள்ளை எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் இதழோடு சேர்ந்து இந்த பருப்பும் நல்லா அவியட்டும். இப்போ பாருங்கள், அரைப்பதம் தான் முதல் அவிஞ்சிருந்தது. இனி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அவியக்கெல்லாம் நல்லா அவிஞ்சிடும். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து பெருங்காயத்தூள் போடுறேன். இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் பெருங்காயத்தூள் போடுறேன். எப்போவுமே பருப்பு வெள்ளைக்கறி வைக்கல வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் போடுங்க, அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் தேங்காய் பால் விடுறேன். நான் டீனில் இருக்க விடுறேன், நீங்கள் வரும்னா ஃப்ரெஷ்ஷாக விட்டுக்கொள்ளுங்க. நல்லா திக்கான முதலாம் பால் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதுக்குள்ளே வந்து மிளகு தூள் போடுறேன். நான் எப்போவுமே இப்போ உள்ளி மிளகு சீரகம் குத்தி போடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் குத்தி போடையில நான் சும்மா சிம்பிளாக வைக்க போகிறேன், அதனால் மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் முதல் போட்ட உப்பு காணும், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எங்களோட சூப்பரான பருப்பு பால் கறி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சால பாருங்கள், எங்களோட ரைஸும் வந்து ஓமுக்கு வந்துட்டுது. இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு ரைஸும். இதில் வந்து நான் வாழைக்காய் எடுத்துருக்கேன். இந்த வாழைக்காய் வாங்கி 1 கிழமை ஆகிட்டுது. என்னாச்சும் செய்வோம்ன்றே, இன்றைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம்னா அப்படியே நாள் தள்ளி போயிட்டுது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்றைக்கு ஏதாச்சும் செய்வோம்னு போட்டு வாழைக்காயை தோலை செய்து கழுவி எடுத்து வச்சுருந்தேன். முதல் நான் நினைச்சேன் இதை வந்து வாழைக்காய் சம்பல் போடுவோம்ன்றது. பிற என்ன நினைச்சேன் செய்ய வேண்டாம், சம்பளை விட பொறிப்போம் போட்டு வாழைக்காயை பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். இதுக்குள்ளே மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து மிளகுத்தூள் போடுறேன். நான் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு வந்து மிளகுத்தூள் போடுவேன். ஏன் சொன்னால் மிளகுத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மிளகுத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னு சொன்னால் தூள் கூட போட்டுக்கொள்ளலாம். மிளகாத்தூள் கூட போட்டுக்கொள்ளலாம். நான் மிளகாத்தூள் போடல, மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம். போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து கையால்
அதனால மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஏன்னு சொன்னால் நான் ஏன் மிளகாத்தூள் போடலைன்னு சொன்னால் மிளகாத்தூள் போட்டால் சுஜானா சாப்பிட மாட்டா. ஏன்னு சொன்னால் மிளகாத்தூள் போட்டால் அது கொஞ்சம் அந்த ஒரு கருப்பு கலர் மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடும். அவள் ப்ரௌன் கலராக இருந்துன்னு சொன்னால் அழகாக சாப்பிட மாட்டா. அதனால தான் நான் மஞ்சள் கலர் மஞ்சள் போட்டுனேன். அப்போ அவள் மஞ்சள் கலராக இருந்துன்னு சொன்னால் சாப்பிடுவாண்டு. இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதுக்கு வாழைக்காய் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த வாழைக்காய் நாங்கள் பிரிட்டு வச்சுக்கோம்ல அதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு பொரிப்போம். சில பேருக்கு நல்லா முறுமுறண்டு வாழைக்காய் பொரிச்சா பிடிக்கும், சில பேருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். என் மகளுக்கு வந்து கொஞ்சம் முறுமுறண்டு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் முறுமுறண்டே கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரையும் இதை வந்து பொரிச்செடுக்க போகிறேன். பாருங்கள் இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிப்பட்டு வந்துட்டு இப்போ நான் இதை வந்து எடுக்க போகிறேன். பாருங்கள் எங்களோட சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இப்படி இருந்தால் தான் மகள் சாப்பிடுவாள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சுஜானாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிக்கொண்டு வந்துட்டு அவளுக்கு குளிக்க வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இதுக்கு வாஷிங் மிஷின் ஓன் பண்ணி விட்டுருக்கிறேன். உடுப்பு கொஞ்சம் துவைக்க கிடந்தது, இப்போ துவைக்க இது வாஷிங் மிஷின் ஓடட்டும். நாங்கள் இப்போ வந்து சுஜானாக்கு ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அதை என்னென்று பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சுஜானாவுக்கு வெள்ளிக்கிழமை கிறிஸ்மஸுக்காண்டி கொடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். இது வந்து ஸ்கூலில் வேண்ட ஃப்ரெண்ட்ஸாக கொடுத்த கார்டுகள். இது வந்து அவட ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டு. இதில் சுஜானாண்ட பேர் எழுதி அவன் பேர் எழுதி கொடுத்துருக்கினான். அதே மாதிரி இதுலேயும் வந்து இதுவும் அவன் ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டு, இதுவும் இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டு, இதுவும் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டு, என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டு. இது வந்து சுஜானா செய்த கார்டு. இது வந்து பாருங்க, சுஜானாவை ஸ்கூலில் வந்து டீச்சராக்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பினோம், ஆனால் சுஜானாவும் சுஜானா தான் செய்தது. ஒரு காய் மாதிரி இருக்குது, அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டு கண் வச்சிருக்கிறதுக்கு பம்கம் இது வச்சு கிடக்குது. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இதுவும் வச்சுட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ரெண்டு எழுதியிருக்குது. இதில் கீழே வந்து அவட பேர் எழுதியிருக்கு, சுஜானாது சுஜானா எழுதியிருக்கு. ஓகே இட்ஸ் ஓகே, குட் ஜாப். இது வந்து அவள் எழுதிட்டு இதை இது வந்து எங்களுக்கு வீட்டை கொண்டே என் மாமிக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறா டீச்சர். அதே மாதிரி இன்னொரு கார்டும் மேக் பண்ணியிருக்கீனாம். இதுவும் வந்து இதுவும் செய்து கொடுத்து விட்டுருந்தேனாம். இவ்வளவு வந்து அவளுக்கு கார்ட் வந்துச்சுது. மற்றது வந்து சுஜானா வந்து ஸ்கூலில் இது வந்து செய்திருக்கீனாம், அந்த டெடி பியர். ஓகே, அவள் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கான் ஒயிட் கலரில். இது வந்து ஒரு கிளை மாதிரி, அந்த கிளையில் வந்து இந்த டெடி பியர்ன்ற ஷேப்பை வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை காய வச்சுட்டு பிறகு அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கீனாம். மற்றது இது வந்து ஒரு விளக்கு மாதிரி, இது வந்து தீபாவளிக்கு செய்திருக்கீனாம், ஆனால் வந்து இப்போ தான் கொடுத்து விட்டுருக்கீனாம். பெயிண்ட் எல்லாம் கையில் வருது. இதுவும் கொடுத்து விட்டுருந்தவே அந்த ஃப்ரைடே அண்டு சுஜானாண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுண்ட பேர்த்டே, அதுக்கு வந்து சுஜானாவுக்கு வந்து ஒரு பேர்த்டே பேக்குக்குள்ளே இந்த சில பொருள் எல்லாம் இதுக்க போட்டு கொடுத்து விட்டுருந்தீனா. இது வந்து இப்போ அந்த ட்ரெண்டில் இருக்கிற அந்த டிக்டாக் மாதிரி இப்படி அமர்த்தி போட்டு திருப்பி இந்த பக்கம் இப்படி அமர்த்துறது. இது வந்து ஒரு கீ செயின் மாதிரி, இது அந்த பேக்குள்ளே இருந்துச்சுது. மற்றது இந்த ஒரு ரேசர் ஒன்று இருந்துச்சு, ரெண்டு பென்சில் போட்டிருந்தது. மற்ற இது ஒரு சின்ன ஒரு டொய் உண்டு, இந்த டொய்யும் அதுக்குள்ளே இருந்துச்சுது. மற்றது கொஞ்சம் சாக்லேட் இருந்தது, சினிக்கர்ஸ். மற்றது ரோசஸ் அண்ட் சொல்லி கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் சாக்லேட்டும் அதுக்கெல்லாம் போட்டு இதுவும் கொடுத்து விட்டுருந்தவே. இவ்வளவும் ஃப்ரைடே ஸ்கூல் போயிட்டு கொண்டு வந்தது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னால் மகள் சுஜானா செய்து எனக்கு ஃபர்ஸ்டாக அந்த கார்டு தந்திருக்கிறா. தீபாவளிக்கும் ஒரு கார்டு தந்தவா, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். இது வந்து செகண்டா சுஜானா எனக்கு தானே தன் கையால் செய்து தந்த கார்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு உங்களோட இதை ஷேர் பண்ணினேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி ஓகே கொஞ்சம் படுப்போம் மண்டு படுதுன்னு அப்படியே நித்திரியாக போயிட்டேன். ஒரு 4:30 போல தான் ஒழும்பினேன். ஒழும்பிட்டு சரி ஓகே கொஞ்சம் டீ குடிப்போம் மண்டு போய் பார்த்தா டீ பேக்கும் இல்லை சுகரும் இல்லை. சரி ஓகே போய் கடையில் வாங்கிட்டு வருவோம் மண்டுட்டு வலிக்கிட்டா சுஜானா தானும் பெற போகிறேன் அழுதா. சரி ஓகே அவாவே வலிக்கிறது கூட்டி கொண்டு போயிட்டு நான் போய் சீனியும் தேயிலையும் எடுத்து கொண்டு வரேன். தனக்கு இந்த டோய் வேணுமெண்டு தூக்கி வச்சு கொண்டு இருந்தா. சரி ஓகே ஓட அதையும் வாங்கி கொடுத்தேன். நீங்க இதுல பாக்ஸ்ல பார்த்தா தெரியும் எவ்வளவு பெரிய பாக்ஸா இருக்குன்னு. ஆனா உள்ளுக்கு இருக்கிற டோய் வந்து இன்னொரு பொம்மையும் ரெண்டு சொக்கு ரெண்டு ட்ரோஃபியும் தான் இருந்துச்சு. பார்த்தா பாக்ஸ் தான் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அவன் கொஞ்சம் பாருங்க எவ்வளவு ஆர்வமா அதை உழைச்சிட்டு இருக்கிறான். அதான் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். Coffee, இல்லை டாஃபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு சொன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் பை பை தேங்க்யூ.